ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதான் நம்ம ஊர் பிரியாணி. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பரு, அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். எனக்கே இப்போ சொல்லும் போதே எச்சி ஊறுதே. இதான் மீன் குழம்பு. எங்கள் அம்மா செஞ்ச மீன் குழம்பு சாப்பிட்டா அப்படி இருக்க, சாப்பிட்டு மட்டும் பாருங்கள். அப்புறம் ரெண்டு துண்டு மீன். இது வந்து பொரட்டா. என்ன பொரட்டான்னு சொல்ல முடியாது, ஆனால் என்ன பொரட்டா இருந்தால் நமக்கு என்ன, சாப்பிட்றது தானே, அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து ஏதோ பொரட்டா, இது வந்து பொரட்டா, இது வந்து இறாலு, இது வந்து கருவேப்பிலை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இது கருவேப்பிலை கிரேவிங் கூட சொல்லலாம். இது வந்து நண்டு குழம்பு, சூப்பராக இருக்குல்ல. அதெல்லாம் கொதி 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 கொதின்னு கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படியே எச்சி ஊறுதுப்பா, சொல்லும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கே. இதை சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதுதான் பிரியாணி. நம்ம ஊரில் எதுனா பிரியாணி, பிரியாணி தான். எவ்வளோ உதிரி உதிரியாக வருதுன்னு பார்த்தீங்களா? இதை ஸ்லோ மோஷனில் எடுத்தா பிளுக்கு பிளுக்குன்னு ஆட்டுது, சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நண்டு குழம்பு, நான் அப்படியே சொன்னேன்னு நினச்சேன், ஆனால் சொல்லையான்னு தெரில. இதான் ராட்டு பிரியாணி. இது வந்து சிக்கன், இது வந்து பாவக்காய், சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் சாப்பிட்டு ருச்சிச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே ஹெல்த்தி ஆயிடலாம், இல்லை குண்டு குண்டுன்னு. இது குலாப் சாமு. இப்போ பாருங்கள், ஒரு காமெடி நடக்கும். இப்போ பாருங்கள், எங்கள் அப்பா வீடியோ எடுக்கணும்னு கீழே கொட்டிட்டார், அதான் பெரிய காமெடியே. ஐயய்ய, இது அடுத்த நாள். இது வந்து ஏதோ ஒரு காய், இது உருளைக்கிழங்குன்னு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து சாம்பார். எவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்போ சாப்பிடும் போது ஐயையோ. இது சப்பாத்தி. நம்ம ஊர்லேயே பெரிய பாத்தி என்னன்னு தெரியுமா? சப்பாத்தி தாங்க. இது கிரேவி, சிக்கன் கிரேவி. இதை சாப்பிடும் போது அவ்வளோ சுபம் இருக்குது, ஆத்தாடி. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு ஈரல் வேற, எனக்கு அப்படியே எச்சி ஊறுதுப்பா. அப்படியே அந்த ஈரல் எடுத்து அப்படியே வாய்ப்பில் போட்டு சாப்பிட்டாலே இருக்குது, செம்ம சூப்பரு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எங்கள்கிட்ட சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் இன்னொன்று ரெசிபி சொல்ல போகிறேன். என்னென்னா, இட்லி. இது வந்து மூணு இட்லி, ஒரு லெப்பீஸு, ஒரு சாம்பார். சாம்பார் ஒரு சாம்பார் சொல்லக்கூடாது, அது பெரிய பெரிய சாம்பார் இருக்கும். இதை அப்படியே கிள்ளி. இது வாழைப்பழம், இது சிக்கனு, இது தயிர் வெங்காயம், இது ரசம், இது சிக்கன் கிரேவி, அது பிரியாணி, அதை வெள்ளை சோறு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மீன். மீன் அப்படியே பொறி 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 பொறின்னு பொறிச்சு வாய்க்குள்ளே போட்டு சாப்பிட்டு 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 எல்லாம் வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து லவக்கு 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 லவக்குன்னு திண்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு வெத்தலையை போட்டு வாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க. இது வந்து மீன் மண்டை குழம்பு, மீன் மண்டை குழம்பு. அதுக்கப்புறம் லெமன் சாதம், அப்புறம் வெத்தலைப்பாக்கு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கிரேவி, அப்புறம் மீன், பொரிச்ச மீன், அதுக்கப்புறம் மீன் குழம்பு. இது வந்து ஃப்ரைட் ரைஸ், சூப்பராக இருந்துச்சு அன்னைக்குன்னு பார்த்து நாங்கள் சூப்பராக சமைச்சிருந்தோம். இது வந்து நூடுல்ஸ், இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து சாஸ், இது வந்து கொத்து பொரட்டா, இது பொரட்டா கிரேவி, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ரெசிபி சொல்ல போகிறேன். இது வந்து முட்டை தோசை. அப்படி சாப்பிடும் போது டே நினச்சி சாப்பிட்டாலே இருக்குது. முட்டையோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து சட்னி, இது சாம்பார், இது ஆப்பம், இது தோசை. அப்படியே சாப்பிட்டு 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 நம்ம வெயிட் போட்டு நல்லா புதுக்கு 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 நாயி நம்ம வெளியில் வந்துடுவோம். ஒளியாக இருக்கவங்களாம் சாப்பிடுங்க. இது வந்து சூப்பு. இதை வந்து குடித்தோன்னா எல்லா மூக்கில் இருந்த சளி ஃபுல்லாக பறந்து போயிடும், பறந்து
நம்மளால இருமவும் முடியாது. ஏன்னா இருமும் போது நம்ம சளி ஃபுல்லாக அது வெளியில் வந்துடும். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பை பார்க்கும்போது அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. இது மட்டன் சூப்பு தாங்க, நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சளி இருமலுக்கு நீங்கள் குடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும், செம்ம மாசுங்க. நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு எங்கள்கிட்ட சொல்லுங்கள் ப்ளீஸ். எங்களுக்கு கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். எங்களுக்கு கமெண்ட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணாட்டால் கூட பரவாயில்ல, லைக் மட்டும் போட்டுருங்க. அதுதான் எங்களுக்கு முக்கியமே, ப்ளீஸ் அதை மட்டும் செய்யுங்க. இப்போ வந்து இன்னொன்று, கிரீபி பிரியாணி தான், அதுக்கப்புறம் எலும்பு சூப்பு, அதுக்கப்புறம் பிரியாணி, கிரீபி பிரியாணி தான். அதுக்கப்புறம் பிரியாணி எடுத்து அப்படியே சாப்பிட்டு தயிர் வெங்காயம் லெப்பிசு லபக் லபக்னு தின்றுலாம். இதுவும் சூப்பு. அப்படியே சாப்பிடும் போது மனசுக்குள்ளே தோணும் பாருங்க, ஐயோ. அப்படியே நீங்களும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இது பரோட்டா கிரேவியோடு வச்சுருக்கோம், இதுவும் பரோட்டா கிரேவியோடு வச்சுருக்கோம். இது மட்டனா அது சிக்கன், அவ்வளோதான், வேறு எல்லாமே ஒரே தாங்க. அடுத்து வந்து நான் இன்னொரு டிஷ் சொல்ல போகிறேன், இதுவும் பரோட்டா தான். பரோட்டா அப்படியே பிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்டாப்புல இருக்குது. நான் தான் அதை ரோல் பண்ணி அப்பாட தர சொன்னேன், அப்பா எனக்கு ரோல் பண்ணி தந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சாப்பிடும் போது எச்சு ஊறிக்கிட்டே சாப்பிட்டோமா, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ரோல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா என்ற சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ரோல் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களோ லைக் பண்ணுங்கள். இது வந்து தேன் முட்டாய், இது மிளகா முட்டாய், இதுவும் தேன் முட்டாய், இது பொரி, இது மிச்சர், இது முறுக்கு, இது வந்து வீல் சிப்ஸு, நேந்திரம் பழ சிப்ஸு. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.